ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. இந்த வீடியோவில் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நிஃப்டி நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி 16,844 சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 17,070 மேலே ரிக்கவரி ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடாக தான் இருக்குது. S&P 500லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகிட்டு அப்புறம் ஒரு ரிக்கவரி கொடுத்துருக்கு. எக்ஸ்எஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் வந்து ப்ளஸ் ட்ரேட் ஆகுது. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா -500 கிட்டே இருக்குது. ஆனால் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் S&P ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகுது. ஒரு 50 ஒரு 100 பாயிண்ட் வந்து ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஒரு மிக்சடாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 17,000 புட்டு வந்து அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க. இங்கே கால் சைடு பார்த்தீங்கன்னா 17,500, 600 கண்டினியூஸாக வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. 18,000 தான் அதிகமாக ரைட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பைரிக்கு வந்து 17,000லேருந்து 18,000 வரைக்கும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் ஒரு இந்த 17,000 கிட்டே ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு அப் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க எப்படின்னு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கே 37,300 கிட்ட ஓப்பன் ஆகிட்டு ஒரு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து 37,800 டச் பண்ணோன்னே ஒரு செல்லிங் வந்தாலும் வரலாம். ஓகே, பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி ஓப்பன் க்ளோஸ் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.